உனக்கான சம்பந்தமோ இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி நீ வந்து படிக்கணும் ஹேஸ் அ ஸ்டூடெண்டா நீ வந்து படிச்ச முன்னேறணும் அதனால எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வந்து என் கூட படிக்கணும் இதுக்கப்புறம் இவங்களும் லைப்ரரியில அங்க பச்சனை இருக்க நம்ம ஈசாக்கியும் சொல்றா இந்த மாதிரி உனக்கு எதுவுமே புரியலன்னா என்ன வந்து கேளு நான் வந்து கண்டிப்பா உனக்கு சொல்றேன் இதை கேட்ட நம்ம யூடியூப் அங்க சொல்றான் நீ வந்து புரியலன்னா கேட்க சொன்னல எனக்கு இதுல இருக்க ஒரு இளவியும் புரியல நான் ஏன் தெரியுமா இப்படி சொல்றேன் இதுல இருக்க வார்த்தைகளை படிச்சு எனக்கு எதுவும் கிடைக்க போதில்ல ஏன்னா நீ என்ன யோசிச்சு பாரு இங்க படிச்சு நல்லா முன்னேறி நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அதுவும் எதுவும் கிடைக்காது அதுவும் இல்லாம அவங்க வந்து இதுக்கப்புறமும் ஏதோ ஒரு பெரிய இடத்துலயும் வேலையும் செய்ய மாட்டாங்க அதனால எதுக்கு இதெல்லாம் பச்சுக்கினேன் எனக்கு அதெல்லாம் தேவையில இதெல்லாம் கேட்டனருக்கு அவ்வளவு சொல்றா என்ன நீ வந்து ஏதோ கெட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்ற ஆமா ஆமா நீ வந்து சொல்ற பத்தி இதெல்லாம் நேத்து வந்து பசங்க கூட சேர்ந்து தப்பான விஷயத்த பண்ண போயிருப்ப நீ எல்லாம் வந்து சொல்ற என் நான் அதான் ஆல்ரெடி சாரி கேட்டல இருந்தாலும் நீ அதை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சு நினைக்க சரி அப்பனா நான் வந்து என்ன பண்ணும் அப்படியா அப்பனா நீ வந்து ஒரே ஒரு விஷயத்த பண்ண இந்த மாதிரி இங்க இருக்க பாய்ஸ் கூட யாரு கூடயும் பேசாத அதுவே போதும் இப்படி ஒண்ணு சொல்ல இருக்க அங்க ரெண்டு பொண்ணுங்களும் வராங்க அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பச்சனை இருக்கீங்களா அப்பனா நாங்களும் வந்து இங்க ஜாயின் பண்ணலாமா இப்படின்னு இவங்களும் ஜாயின் பண்ண இதுக்கப்புறம் அவங்க படிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம யூடியூப் கூட அங்க பேசின்னு இருக்காங்க பேசுறத விடுங்க ஆனா இவங்க அங்க நல்லாவே பிளிக் பண்ணிருக்காங்க இப்படி இவங்களும் பிளிக் பண்ணிருக்க இதை பாக்குற நம்ம ஈசா கேக்கு அங்க ஒரு மாதிரி ரொம்பவே வெறுப்பா ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் தான் அவங்களே கேக்குறாங்க ஆமா நீயும் இசாக்கிய ரொம்ப நல்லாவே தான் இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட்டிங் பண்றீங்களா என்ன அதாவது அவ இன்னும் உனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இதை கேட்ட அவனும் அங்கே க்ளியராக சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து அவளை அப்படி கூட நினச்சி பார்த்ததே இல்லை இதெல்லாம் கேட்டிருக்கேன் நம்ம ஈஷா கீக்குவங்க நல்லாவே புரியுது இது வரைக்கும் நம்ம யூட்டா வந்து அந்த மாதிரி பார்வையில் என்னை பார்த்ததே இல்லை அவன் வந்து என்னை அவனோட பொண்ணை அதை பார்த்துன்னு இருக்கான் நம்ம யூட்டா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஈஷா கீக்கே அங்கே இதயத்தில் குத்த ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அவளோ வீட்டுக்கு வந்தக்கப்புறமும் அவள் அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுன்னு இருக்காள் இந்த மாதிரி அவன் யோசித்து கூட பார்க்கல அந்த ரெண்டு பொண்ணுங்க கேட்கும்போது அவன் யோசிக்காமலே சொல்லிட்டான் ஆனால் அவன் ஒரு வாட்டியாச்சும் யோச்சனா இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆவணும் இதுக்கப்புறம் நம்ம யூ டேவை தான் காட்டுறாங்க அவனும் ஏதோ ஒரு கிளப்ல இருக்கான் அவன் அங்க இருந்து போகும்போது அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்றது என்ன நீங்க அதுக்குள்ள போறீங்க நீங்க வாங்க கிட்ட வாங்க இப்படி சொல்லிட்டு அவங்களே கிஸ் அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க நம்ம ஈசாக்கு அங்க இன்னமும் யோசினை இருக்கான் அதுவும் இல்லாம நம்ம யூ டாக்காக அங்க வெயிட் பண்ணிருக்கா அப்போதான் நம்ம யூ டாப் அங்க வந்துன்னு இருக்கான் இத பார்த்தக்கப்புறம் அவளோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா ஐயோ இவன் வந்து பார்த்தா இன்னும் யோசிப்பான் இதனாலே அவ்வளவு பொய்ன்னு இருக்கா ஆனா திரிய தனமா கால் வலிக்கு அங்கே விழுந்துடுறான் இதுக்கப்புறம் நம்ம யூ டவ் அங்கே எழுப்பி விட இப்பதான் அவளே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி நம்ம யூடியூப் மேல பொண்ணுங்க மேல அடிக்கிற அந்த பர்ஃபியூம் அந்த ஸ்மெல் வந்து இவ மேல அடிக்குது இதனாலயே அவளும் கேக்குற ஆமா நீ எங்க போன நானா நான் வந்து பாருக்கு போனேன் இந்த ஒரு வார்த்தை அவளோட காதல கேக்க இதனாலயே அவளும் அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி என்ன தொடாத இந்த மாதிரி நான் போறேன் இப்படின்னு அவளும் போவ இதை பார்த்து நம்ம யூடியூப் அவங்க ஒண்ணுமே புரியல ஆமா இதனால நீ வந்து என் கோவமா இருக்க அட்லீஸ்ட் அதையாச்சும் என்கிட்ட கிட்ட சொல்லு என்ன நான் வந்து மார்க்க கம்மியா இருந்தேன் அதனாலயா இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவன் இன்னமும் கோமா உனக்கு வந்து என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி இன்னமும் தெரியல இப்படின்னு அவளும் அந்த சவர போய் சின்ன இருக்கா இருக்க இதை பார்க்கற அவனும் கேட்குறான் அப்புடின்னா அந்த மார்க் விஷயம் தானா அப்புடின்னா நான் வந்து இனிமேல் படிக்க போறேன் நீ வந்து கவலையப்படாத அத்தவாட்டி உனக்கு அந்த மாதிரி நிலமைய வராத அளவுக்கு நான் பார்த்துக்கறேன் இதுக்கப்புறமும் அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் இவன் என்னதான் படிக்க ஆரம்பிச்சாலும் இவனோட மார்க்கோட நிலமை அதிகமாக தான் இருக்குது இதனாலயே நம்ம யூட்டாவும் சொல்கிறான் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் தேவை அதாவது ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டை எனக்கு தர மாதிரி நீ வந்து கவலையப்படாதே நான் வந்து கண்டிப்பாக தரேன் நீ வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் நான் கண்டிப்பாக உனக்காக கிஃப்ட்டு தருவேன் இதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து போயிட்டு காஃபி போட்டு எடுத்துன்னு வரா ஆனால் இவ எத்தனை நம்ம யூட்டோ வந்து அங்கேயே தூங்கிட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே அவ்வளவு கிட்ட போறா நான் வந்து இது வரைக்கும் நம்ம யூட்டை தூங்கி நான் பார்த்ததே இல்ல அதுவும் எவ்வளவு நேருக்குமா நான் பார்த்ததே இல்ல இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க படுக்க போட்டு அவனோட ஹார்ட் பீட் அங்க செக் பண்றா பரவாயில்ல இவன் வந்து உயிரோட தான் இருக்கான் அப்படியே இவ்வளவு ஹார்ட் பீட் எல்லாம் கேட்டுனு இருக்க இவளுக்கும் அங்க ரொம்பவே வெக்க வெக்கமா இருக்கு ஏன்னா இவன் ரொம்பவே நெருக்கமா இருக்கா அப்படியே இவ்வளவு ஹார்ட் பீட் கேட்டுனு அங்க தூங்கிடறா இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க பார்த்தா நம்ம யூட்டை அவன் எழுந்துக்கிறான் அவன் எழுந்து பார்க்க பார்த்தா சைட்லயே நம்ம ஈசாக்கியும் பார்த்துன்னு இருக்கா இதனால அவனும் அவனோட ஸ்கின் முடி எல்லாத்தையும் டச் பண்ணிருக்கான் இது வந்து எவ்வளவு சாப்டா இருக்கு டச் பண்ணி வரலானு இருக்க திடீர்னு நாம ஈசாக்கி எழுந்து பின்னாடி போயிடா இதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த நாள் சீன காட்டுறாங்க அவளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயின்னு இருக்கா அப்பதான் அவளுக்கு எங்க கோமா அது இந்த மாதிரி நான் ஹார்ட் பீட்டை கேட்டு நீ தூங்கிட்டேனா இதுலயே அந்த கோவத்தை எல்லாமே அந்த சாப்பாடு மேலேயும் நம்ம யூட்டா மேலேயும் காட்டினிருக்கா இதை பார்த்தா நம்ம யூட்டாபாங்க சொல்றா நீ வந்து கவலைப்படாத அடுத்த வாட்டி நான் வந்து நல்ல மார்க் எடுக்கிறேன் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளோட கோவமே கொஞ்சம் அமைதியாகுது ஏன்னா இதுல யூட்டாவோட எந்த விதமான தப்பும் இல்ல ஏன்னா வந்து என்ன சந்தோஷமாக்கணும்னு அவன் வந்து நிறையவே ட்ரை பண்ணிருக்கான் இருக்கான் இதுக்கப்புறம் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க ஸ்கூல்ல எல்லா டைம்லயும் நம்ம யூட்டா வந்து படிச்சுனே தான் இருக்கான் படிக்கிறான் படிக்கிறான் படிச்சுனே முன்னே இருக்கான் இதுனாலயும் அவனுக்கு எல்லா எக்ஸாம்லயும் நிறைய மார்க்கும் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் எல்லா மார்க்கையும் அவன் நம்ம ஈசாக்கி கையில காட்ட அவனும் காட்டி சொல்றான் நீ சொன்ன மாதிரியே நான் வந்து நிறைய மார்க் ஏத்துட்டேன் இப்போ எங்க என்னோட கிஃப்ட் எங்க அது வந்து எங்க வச்சிருக்க இதனாலயும் அவளும் கேக்குறான் ஆமா அவனுக்கு வந்து எந்த மாதிரி கிஃப்ட் வேணும் உடனே நம்ம யூட்டாவும் சொல்றான் இந்த மாதிரி உன்கிட்ட இன்னைக்கு லிப் டு லிப் கிஸ் அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இதை கேட்ட அவளோ கொஞ்சம் வெக்கப்படுறா அவ்வளவு யோசிக்கிறான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஆனா இவன் எப்படி இப்போ அதை சொல்றான் இதனால அவ்வளவு வேணான்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறம் அவனு அங்க போகும் போதே சொல்றான் சரி அது இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வந்து சண்டே ஒன்னா நம்ம ரெண்டு பேரும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இது கேட்ட அவளுக்கும் ஓகேன்னு தோந்தா இதனால எவ்வளவு ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் சண்டேவும் வந்து அவங்க ரெண்டு பேருமே அங்க ஜாலியா அவங்களோட டைம் ஜூல ஸ்பெண்ட் பண்றாங்க அங்க போய் இவங்களும் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க அப்பதான் அவளை கேட்கிறான் ஆமா ஜூ எதுக்கு இந்த மாதிரி நீ எங்களை ஆல்ரெடி சொல்லிருக்க இந்த மாதிரி உனக்கு அனிமல்ஸ் ரொம்பவே பிடிக்குமா அதுவும் இல்லாம நம்ம இங்க வந்து எட்டு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் இவங்களும் அங்க இருக்க குவாலாவை பார்க்கலாம்னு போறாங்க நாங்க ரொம்பவே கூட்டமா இருக்கா இதனால நம்ம இசாக்கியால அங்க சுத்தமாவே பார்க்க முடியல இதை பார்த்து நம்ம யூட்டாவோ அங்க சின்ன குழந்தை மாதிரி அவள தூக்குறா இதனால அவள ரொம்பவே பிளஸ் ஆவரா அங்க அவளால பார்க்க முடியல அங்க வெக்கப்படுறதுனால இதனாலே அவள சொல்றா இந்த மாதிரி என்ன கீழே இறக்கிட இதுக்கப்புறம் இவங்களும் அங்க வேற ஒரு ஏரியா கொண்டு அங்க இருக்க ராபிட் கூட எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு நல்லலான இடத்துல இவங்களும் பிக்னிக் மாதிரி அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவளை கேக்குறான் இந்த மாதிரி நீ வந்து ஆசம் தான் ஏன்னா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ வந்து வீட்டு வேலையும் பாக்குற சமைக்க வெளியில வர ஸ்கூலுக்கு போற என்னையும் பாத்துக்கிற எவ்வளவு விஷயத்த பண்ற இதெல்லாம் எப்படிதான் பண்றியோ இதனால தான் நான் உன்னோட சப்ஸ்டிடியூட் பேரண்ட் புரியுதா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஈஸா கேக்கி புரியுது இந்த மாதிரி அவன் ஆல்ரெடி கேட்டிருப்பான் இந்த மாதிரி வாய் டு வாய் வச்சு கிஸ் அடிக்கணும்னு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அப்பதான் அவங்களோட சில்ட்ரன்ஸுக்கு பண்ணுவாங்க அவங்க வந்து சைடா வச்சு கிஸ் அடிப்பாங்க அந்த ஆசையில தான் பாய் பிள்ளையும் கேட்டிருக்கான் இதுக்கப்புறம் இவங்களும் அங்கே இருந்து போய் நிற்க இப்பதான் அவளோட காலம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா வலி எடுக்க ஆரம்பிக்குது ஏன்னா இங்க மோஸ்ட்லி அங்க நந்தனை தான் இருந்திருக்காங்க இதனால அவளோட காலையை கொஞ்சம் அடிபட்டு இதனால அவனும் அங்க கொஞ்சம் வைத்திய எல்லாம் பாத்துனிருக்கான் அப்பதான் அவளே சொல்ற இந்த மாதிரி இந்த ஷூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இத போட்டு இருந்தா நான் வந்து எல்லாத்துக்கும் போவேன் இதை கேட்ட அவனும் சொல்றான் ஆமா நீ வந்து இன்னைக்கு ரொம்பவே கியூட்டா இருந்த இது கேட்ட அவளுக்கும் அவங்க கண்ல இருந்து கண்ணீர் அவுத்துது நான் வந்து எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே உனக்காக தான் நான் பண்றேன் ஏன்னா நான் எப்பயுமே மேக்கப் பண்றது அதுவும் இல்லாம என்னை வந்து நான் கியூட்டா காட்டிக்கிறது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் உன் கிட்டல இருந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்காதா அப்படின்னு ஒரு இதுலதான் இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ரோட்ல போய் நிற்க அப்பதான் நம்ம யூட்டாவே அங்க சொல்றான் நான் வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட நான் வந்து கிஸ் பண்ணிருக்கேன் அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது நான் வந்து எதுக்கு தெரியுமா அதெல்லாம் பண்ணுவேன் அவங்கள வந்து சூடாக்கணும் அப்படின் தான் ஆனா நான் வந்து உங்ககிட்ட கேக்கும் போது அந்த ஃபீலிங்கு அது வந்து வேற மாதிரி இருந்தது இதை கேட்டால் அவளும் அங்கே ஷாக் ஆகி நின்னுறா இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ அங்க அவளோட முடிய சாப்பிட்டதோட இதெல்லாம் பார்த்த நேரம் அவ்வளவு அங்க கேக்குறா நீ வந்து இன்னமும் என்னை கிஸ் அடிக்கணும்னு ஆசைப்படுறியா எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எது வரைக்கும்னா இந்த மாதிரி நீ அலோ பண்ற வரைக்கும் இதை கேட்ட நம்ம இசைக்கியம் சொல்றா சரி கிஸ் பண்ணிக்கோ இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த எபிசோட லைக் டார்கெட் வெறும் நைன் ஹண்ட்ரட் லைக்ஸ் தான் சோ பண்ணிருங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நாள் தீச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இது வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இவங்க இந்த வீடியோவை இங்கே அமைச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே அமைச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா